மகாராஷ்டிரா டெல்லி என வட மாநிலங்களை வாட்டி எடுக்கும் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு குறித்து இயக்குனர் கே வி ஆனந்த் பதிலளித்துள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து இன்னும் உலகமே மீளாத நிலையில் அடுத்ததாக வெட்டுக்கிளிகள் அட்டாகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் வெட்டுக்கிளியால் கோரப்பசிக்கு இரையாவதால் விவசாயிகள் வேதனையில் வாடி வணங்கி போய் உள்ளனர் சிலிபெரா எனும் வெட்டுக்கிளி வகை பூச்சி ஒன்று தஞ்சாவூர் விவசாய பயிர்களை அளிக்கும் காட்சி கே ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடித்த காப்பான் படத்தில் இடம்பெற்றிருந்தது கடந்த ஆண்டு வெளியான அந்த படத்தையும் தற்போது நடைபெற்று வரும் வெட்டுக்கிளிகள் அட்டகாசத்தையும் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர் பிரபல ஒளிபொருளான கேவி ஆனந்த் கனாகண்டன் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் முதல் படத்தில் கடநீரை குடிநாக்குவது குறித்தும் அயன் படத்தில் திருட்டு வீசி கள்ளக்கடதல் குறித்தும் விழாவறியாக எடுத்துரைத்தார் மாற்றான் படத்தில் இரட்டை சகோதரருக்கு உண்டான பிரச்சனைகளை விராவரியாக எடுத்துருந்தார் காப்பான் படத்தில் பூச்சிகள் அட்டகாசத்தை பற்றி விரிவாக எடுத்து குவித்திருந்தார் கடந்த ஆண்டு வெளியான காப்பான் படத்தை பார்த்த பலரும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு லாஜிக்கே இல்லாம இப்படி பூச்சிகளை வைத்து அரசியல் நடப்பதாக அப்பட்டமாக எடுத்துள்ளாரே என கேவி ஆனந்தை பலரும் விமர்சனம் செய்து கேலி செய்தனர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பல ஓடவும் இல்லை இந்நிலையில் தற்போது வெட்டிக்கிளைகள் அட்டகாசத்தை பார்த்த பலரும் தற்போது கேவி ஆனந்தை பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் இதுகுறித்து ஆன்லைன் போர்ட்டல் ஒன்றுக்கு கேவி ஆனந்த் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் தற்போது எல்லோரும் தன்னை பாராட்டுவது வருத்தத்தை தான் கொடுக்கிறது இதுபோன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து நாம் எப்படி தப்புவது என்பதைத்தான் யோசிக்க வேண்டும் எந்த ஒரு கதையும் தானாக யோசிக்கவில்லை என்றும் செய்தித்தாள்களில் வருவதும் மற்றும் முன்னதாக நடந்த விஷயங்களைத்தான் படமாக ஆக்குகிறேன் என்றும் கூறியுள்ளார் மனகாஸ்கரில் மாட்டான் படத்தின் ஷூட்டிங்கை எடுத்துக்கொண்டிருந்தபோது வெட்டுக்கிளிகள் படையெடுப்பை நேரிலேயே பார்த்தேன் சுமார் முப்பது நிமிடங்கள் எங்கள் கார் அசையவே இல்லை அது குறித்து ஓட்டலிடம் கேட்டபோதுதான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் அடிக்கடி இதுபோன்ற வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு நிகழும் அவை விவசாய நிலங்களை அழித்துச் சென்றுவிடும் என்று கூறினார் பின்னர் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு குறித்து ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப வெட்டுக்கிளிகளின் வீரியம் இருக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல் பயிர்களை நாசம் செய்யும் பல வகையான வெட்டுக்கிளி பூச்சிகளும் பூச்சியினங்களும் ஒன்று அதில் ஒன்றான சீலிபெரா எனும் வகையைத்தான் காப்பான் படத்தில் வைத்திருந்தேன் இந்தியாவில் இதுபோன்ற அட்டகாசம் முதல் முறையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை நடைபெற்றதற்கான சான்றுகளும் உள்ளன குறிப்பாக மும்பை நகரில்தான் வெட்டுக்கிளிகள் அடிக்கடி தாக்கியுள்ளன முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இது போன்ற தாக்குதல்கள் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை இந்த வெட்டுக்கிளிகள் தாக்கியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அதிகாரப்பூர்வ சான்றுகளும் எதுவும் இல்லை மொத்தத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் தாக்குதலை மிகவும் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது தற்பொழுது என்னை பாராட்டுவதை விட அந்த வெட்டுக்கிளிகளிலிருந்து விவசாய நிலங்களை எப்படி காப்பது என்றுதான் யோசிக்க வேண்டும் எனவே வெட்டுக்கிளிகளிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி யோசியுங்கள் என்று கேவி ஆனந்த் கூறியுள்ளார் இயக்குனர் தனக்கான ஒரு படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் பொழுது அதனை கேலியாக செய்யும் மக்கள் அது நிஜமாகும் போது அவரை தலையில் தூக்கி ஆடுவது என்பது இயல்பான விஷயம்தான் கேவி ஆனந்தை தற்பொழுது கொண்டாடுவது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளைகளின் அட்டகாசத்தால் விளை பெயிர்கள் நாசமாகிக் கொண்டு இருக்கிறது என்பதே உண்மை இது பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி